கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தரிசன தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:14. லூக்கா 16:14, Luke 16:14. இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். எப்படி பரிசேயர் அவங்கள சொல்லும்போது அவங்க யாரு? பொருளாசைக்காரர்கள். எப்படி பொருளாசைக்காரர்கள்? இந்த பரிசேயர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு காரியம் அவங்க அந்த நாட்களில் வைத்திருந்த, அவங்க வைத்திருந்த கர்த்தத்துவம் இல்லை தியாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா உங்களை உலக பிரகாரமாக ஆசீர்வதிப்பார், இல்லைன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சுகவீனம் இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு சாபம் இருக்குது, அதனால தான் நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. உங்களுக்கு பிள்ளை இல்லையா உடனே உங்களுக்கு ஒரு சாபம் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து வியாதி இருக்கா உடனே உனக்கு சாபம் இருக்குது, உனக்கு கண்ணு தெரியலையா உடனே நீ சபிக்கப்பட்டவன், இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பொருள் ஆசை பிடிச்சவங்களா இருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை திட்டும்போது மத்தேயு 23:14 மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். என்ன, நல்லவன் மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல பணக்காரனை ஏமாத்துறது மாத்திரம் இல்லை, யாரு, விதவைகள், ஒன்றும் இல்லாத மக்கள்கிட்ட போய் அவங்க வந்து ரொம்ப லெகுவாக ஏமாறக்கூடியவங்களாக இருக்கிறவங்கள போய் அவர்கள் ஏமாத்தி விட்டு அவங்ககிட்ட இருந்து அவங்க காரியங்களை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருப்பது. எப்படி, எந்த வகையில் அவங்க வந்து அதை வந்து எப்படி அவங்க வந்து தங்களுக்கு பிரயோஜனமாக தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் சொல்லி அந்த விதவைகள் ஏழைகள் வீட்டை வந்து அபகரித்து கொள்ளக்கூடியது. காரணம் என்ன, அவங்கள பொறுத்தளவுக்கு பொருளாசை, எப்படியாவது நான் பெரிய ஆகணும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி சொல்லக்கூடிய அப்படி வாழ்ந்தவங்க தான் அந்த பரிசேயர்கள். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை கேட்டு, இல்லைப்பா நீ இந்த உலக பிரகாரமான பொருளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வேலை பார்க்கணும்னு சொல்கிற செய்தியை கேட்டுட்டு சொல்கிறவரை பரியாசம் பண்ணக்கூடியதா? என்ன, நீ பூமியில் உனக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே தேவனுக்கு பிரயோஜனப்படக்கூடியது, நீ தேவனுக்கென்று இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லைல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சார்னா உங்ககிட்ட செல்வ செழிப்பு இருக்கும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சார்னா நீ பெரிய ஆளாக இருப்ப, நீ பெரிய வீடு கட்டுவ அப்படின்னு சொல்லக்கூடியதா? அவர்கள் பொருள், உலக பிரகாரமான பொருளை தேவன்கிட்டருந்து வந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா சாபம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதனால தான் இந்த பொருள் ஆசைக்காரராகிய பரிசேயர். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த பொருளாசைக்கார பரிசேயர்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு இன்றைக்கி என்னென்னா, நிறைய போதகர்கள் அப்படி தான் இருக்காங்க. ஹலோ, ஆமாங்க, நிறைய அன்னைக்கு நீங்கள் நான் இப்போ நடைமுறையில் நீங்கள் யோசிங்க. இப்போ ஒரு சாதாரண கிறிஸ்தவன்கிட்ட போய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருனா என்ன இல்லைனே, அந்த அவருக்கா இருப்பாருங்க, எங்கள் ஊரில் அவர் தானே இருக்கிறதுலே பெரிய பணக்காரன், அவர் தான் இருக்கிறதுலே பெரிய வீடு கட்டியிருக்காருனே, அவர் தான் வீட்டுக்கு முன்னாடி பெரிய சிலுவை போட்டிருக்காருனே, அவர்கிட்ட 4 கார் இருக்குனே, அவர்கிட்ட 2 பிள்ளைங்க ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்காங்க, அதுதானே கர்த்தருடைய ஆசீர்வாதம்? இல்லை, கிடையவே கிடையாது. இப்போ ஒரு சாதாரண விசுவாசிட்ட போய் கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிச்சிருக்காருன்னா, ஆமாண்ணே நிறைய ஜனங்க வர்றாங்க, இல்லை தப்பு. எனக்கு அருமையான நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஒரு ஊழியத்தினுடைய இல்லை ஒரு தனி மனிதனுடைய கர்த்தரால் வந்த ஆசீர்வாதம் சொல்கிறது அவங்க வைத்திருக்கிற பொருள்கள்னாலும் அவங்க வைத்திருக்கிற பணத்தினாலையும் இல்லை. தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இது யாரோடைய கோட்பாடு? பரிசேயரோட கோட்பாடு. கர்த்தர் ஆதி திருச்சபையில் எல்லாரும் ஒன்றுமில்லாதவங்களாக தான் இருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தரித்திரராக தான் இருந்தார். அவர் கீழே இருந்த 12 சீஷர்களுக்கும் நிறைய காசு கொடுத்துருக்கலாமே, சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி அநேக போதகர்கள் ஒன்றுமில்லாத வந்தவங்களாக தான் வர்றாங்க. நீங்கள் எல்லா பெரிய போதகருடைய சாட்சியை எடுத்து பாருங்கள், நான் ஒன்றுமில்லாதவனாக சைக்கிளில் வந்தேன், ஆனால் நீ கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்ன ஒரு மதியினம், சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம்.
ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் அநேகரை மாற்றக்கூடியவர்களாய், அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவங்களாக மாற்றுவது தான் கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதமே ஒழிய இந்த உலக பிரகாரமான பொருட்கள்னால் அல்ல. அதனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த உலக பிரகாரமான பொருட்களை வைத்து ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லை சபிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு முடிவுக்கு தயவு செய்து வராதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன, அவர் நம்மை ஆசீர்வது உன்னதத்தில் எது மூலம் ஆசீர்வாத, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும், இந்த உலக பிரகாரமான பொருட்கள் மிகுதி வந்து ஆசீர்வாதம் என்கிற தவறான எண்ணத்திலிருந்து விடுபட்டு நான் தேவனால் இரட்சிக்கப்பட்டிருக்கேன், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னாவில் சந்திப்போம்.